ஒரு ரெட்ரோ மாடல் பைக் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சிபி 350 வரும், கிளாசிக் 350 வரும். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய இதே ஹோண்டா பிக்விங் ஷோரூமில் வந்து சிபி 350யை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ. அது பார்க்காதவங்களுக்கு மேலே ஐபட்டனில் லிங்க் தரேன். ஆனால் அதுக்கு கீழே வந்து வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிபி 350 தான் பெருசு, ஹோண்டாவில் வந்து அது ஒரு நல்ல வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 தான் பெருசு அப்படின்னு சொல்லி ரெண்டு கேங்குக்கு கிட்டத்தட்ட வந்து லிட்ரலி சண்டையாக வந்துருச்சு. அப்போது அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட மனசில் நிற்கிது அப்படின்னா அதோட டிசைன் தான் வந்து காரணம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பைக்குகளை கொண்ட இந்த ஹோண்டா பிக்விங் ஷோரூமில் வந்து எல்லா வண்டிகளோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோண்டா பிக்விங் ஷோரூமுக்கு வந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு வண்டியை அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் வருது, எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரியான தகவலை வந்து கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேன். அதனால் நம்ம சேனலில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன வண்டிகள் இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள்? நல்லா இருக்கோம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக இங்கே வந்து 350 நம்ம பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்மள்ட்ட நிறையா பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இங்கே இருக்க எல்லா வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ரோ இப்போ நம்ம ஹோண்டா பிக்விங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ? இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ. 5 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரோட்ஸ்டர்னு சொல்லலாம் ப்ரோ. நம்மளோட ஃபஸ்ட்டு நமக்கு ஷோரூமில் லான்ச் ஆன வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைனஸ் தான் ப்ரோ. ஹைனஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வேரியண்ட் வந்துட்டுருக்கு ப்ரோ. இப்போது டீலக்ஸ் ப்ரோ, டீலக்ஸ் ப்ரோ க்ரோம் வேரியண்ட் வந்துட்டுருக்கு. டீலக்ஸ் ப்ரோக்கும் டீலக்ஸ் ப்ரோ க்ரோமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா, டீலக்ஸ் ப்ரோங்கிறது உங்களுக்கு வந்து பாடி கலர் என்னவோ அதுதான் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அதாவது இந்த மட்கார்டில் அந்த மாதிரி சொல்கிறீங்க இதில்? ஆமாம் ப்ரோ. இப்போ மட்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு க்ரோம் வேரியண்ட். க்ரோம் வேரியண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்ட்ஸ் வந்து நமக்கு க்ரோமில் கொடுத்துருப்பாங்க. டேக்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸோட வந்திருக்கும் ப்ரோ. இதே நீங்கள் டீலக்ஸ் ப்ரோ வேரியன்ட் பார்க்குறீங்க, மிட் வேரியன்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு பாடி கலர் என்னவோ அதுதான் ப்ரோ ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ப்ரோவில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது ப்ரோ நம்மள்கிட்ட. அது என்னென்ன கலருன்னு பார்க்குறோம் அப்படின்னா மேட் க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செரி ரெட்னு ஒரு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் பிளாக் ஒரு கலர் வரும் ப்ரோ. இதே நீங்கள் டாப் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ க்ரோம் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க்கர் க்ரோமில் வந்துடும். டேங்கில் இந்த ஸ்ட்ரைப்ஸோட கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று இருக்குது ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பிளாக் கலர் வரும் உங்களுக்கு, மேட் கிரே 3 கலர்ஸ் அதிலே இருக்குது ப்ரோ. மொத்தமாக 2 வேரியண்ட்லேயும் 6 கலர், 3 கலர்ஸ் சேர்த்து 6 கலர்ஸ் இருக்குது ப்ரோ அதில். ஓகே ப்ரோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க இந்த ஹேண்ட் கிராப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பைப்பில் வந்து பெண்ட் பண்ணி இங்கே ஒரு இது இருக்குல்ல இந்த பேக் மாட்டுறதுக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா ப்ரோ? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதுக்கு தனி கிட்டும் கூட இருக்குது ப்ரோ. அந்த கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ஃபர்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வரும்னா வைசர்ஸ் இருக்குது அதில், பேக் ரெஸ்ட் வரும் அதில், நக்கிள் கார்ட்ஸு, அது மாதிரி உங்களுக்கு இந்த அப்பர் பம்பர் லோவர் பம்பர் ஒயிட் ஃபுட் ரெஸ்ட் வரும் அதில், அதே மாதிரி இந்த சப்போர்ட் பைப்பு சீட் கவர் எல்லாமே நமக்கு அதில் கவர் ஆயிரும் ப்ரோ. அதில் கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15,000 வருது ப்ரோ அந்த கிட்டு. அதில் ஆக்சசரிஸ்லேருந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தும் அதில் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக கிடச்சிரும் ப்ரோ அதுலேயே. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட்டட் எடிஷன் ப்ரோ, லெகசின்னு சொல்லுவாங்க இந்த எடிஷன் பேர். லிமிட்டட் இந்த கலரில் நமக்கு ஒரே ஒரு கலர் தான் ப்ரோ வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2,65,000 வரும் ப்ரோ. இது டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 25,000 to 30,000க்குள்ளே நீங்கள் கட்டலாம் ப்ரோ. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10,000 கூட பே பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபி 350 RS. இதை வந்து ஒரு ரெட்ரோ ஸ்க்ராம்ப்ளர்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ்க்காகவே இந்த வேரியண்ட் வந்து ஹோண்டாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப் ரோட் யூஸுக்கு, சிட்டி யூஸுக்கு எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்போது ஹைனஸ், இதுக்கு முன்னாடி ஹைனஸ் பார்த்துருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட் வைஸ் லாங் ட்ராவலுக்கு, சிட்டி யூஸுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் ரோடுக்கு, சிட்டி யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. அதே மாதிரி இதோட டயர் செக்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 150 டயர் செக்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த டயர் பார்த்தாலே தெரியும் ஆஃப் ரோடுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைனஸ், ஆர்எஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ப்ரோ நமக்கு.
ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் கிட் ஒன்று சொன்னீங்கல்ல, இதெல்லாம் அந்த கிட்டில் வர்றதா ப்ரோ? இது டேங்க் பேக் எல்லாமே நமக்கு தனியாக வரும் ப்ரோ. ஆர்எஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூவி கஸ்டம் கிட்னு ஒரு கிட் இருக்குது ப்ரோ, இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த கிட்டை. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டம் கிட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வைசர்ஸ் வரும் நமக்கு, இந்த நக்கிள் கார்ட்ஸ் வரும் நமக்கு, சப்போர்ட் பைப் வரும் நமக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் பம்பர் லோவர் பம்பர் இதெல்லாமே நமக்கு கவர் ஆகும் ப்ரோ. அந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000, அரௌண்ட் 7000 வரும் ப்ரோ அது. ஓகே, இப்போ இந்த பேக் வந்து ஆக்சுவலாக டேங்க் பேக் நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் டேங்க் பேக் வரும் ப்ரோ இது. ஓகே, சப்போஸ் நீங்கள் எங்காவது வெளியே ஆஃபீஸ் யூஸுக்கு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணி நீ கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரோ. இது ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 2,67,000 வருது ப்ரோ. அதே ஹைனஸுக்கு பார்த்த மாதிரி தான் டவுன் பேமெண்ட், இதுக்கு ஒரு 25,000 to 30,000 நம்ம மினிமம் பே பண்ணலாம் ப்ரோ. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம 10,000 கூட பே பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. சிபி 350 ஆர்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியண்ட் வரும் ப்ரோ, டீலக்ஸ் டீலக்ஸ் ப்ரோ ரெண்டு வேரியண்ட் இருக்குது ப்ரோ. டீலக்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வராது, அது வந்து பேஸ் வேரியண்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேட் கிரே ஒரு கலர் இருக்குது ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒரு கலர் வரும் ப்ரோ அதில். இதே நீங்கள் டீலக்ஸ் ப்ரோ வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த டியூவல் டோனில் எல்லோ பிளாக் கலர் வரும் ப்ரோ. இது வந்து ப்ளூடூத் ஆப்ஷனோட நமக்கு வந்துடும், எல்லோ பிளாக் கலர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் ரெட்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் ரெட், இந்த ரெண்டு கலர் இதில் வரும் ப்ரோ நமக்கு. அடுத்தது என்ன வண்டி காட்டுறீங்க எங்களுக்கு ப்ரோ? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியை பற்றி நிறையா பார்த்துருப்போம், சிபி 350 இந்த வெஹிக்கிள் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. லான்ச் ஆகி நமக்கு ஒரு 4 months ஆகிருக்கு ப்ரோ, ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ப்ரோ இந்த வண்டி. எப்படி ப்ரோ இப்போ வந்து நார்மலாக பீப்புள் வந்து உள்ளே வருவாங்க, டக்குன்னு வந்து உள்ளே வந்தாங்கன்னா அந்த ஐனஸை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த 350 சிபி 350 பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா, இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும் எதை எடுக்கலாம்னு. அது ரொம்ப நாளாக இருக்குது, இப்போ ரீசெண்டாக வந்தது, ஆனால் இதுக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் எதை எதிர்பார்க்குறாங்க ப்ரோ? இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா நம்ம ஹைனஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் ப்ரோ. அந்த விண்டேஜ் லுக்கில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, அந்த கிளாசிக் அந்த லுக்கில் வேணும்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் வைஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எதுலேயுமே கண்டிப்பாக வராது ப்ரோ. சிபி 350 நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதில் கண்டிப்பாக கலர்ஸ் இருக்கும், வேறு வேறு கலர்ஸ், இதில் எனக்கு ஃபேவரட் கலர் இது, இப்போ நான் வேறு கலர் பார்க்குறேன் அப்படிங்கும்போது கலருக்கு வந்து ப்ரைஸ் மாறுமா ப்ரோ? அப்படி கிடையாதுங்க ப்ரோ. இங்கே வந்து நம்ம ஷோரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்து அந்த ப்ரைஸஸ் எந்த ஒரு ப்ரைஸஸும் சேஞ்சஸ் கிடையாது. இதில் வந்து அந்த ப்ளூடூத் ஃபெசிலிட்டி எல்லாமே கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இதுலேயும் அதே மாதிரி நமக்கு ரெண்டு வேரியண்ட் வரும் ப்ரோ, டீலக்ஸ் டீலக்ஸ் ப்ரோ ரெண்டு வேரியண்ட் வந்துட்டுருக்கு. டீலக்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வராதுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மர்காட்ஸ் வந்து நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. இதே நீங்கள் டீலக்ஸ் ப்ரோ வேரியன்ட் டாப் எண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் எண்ட் வேரியண்ட், இதே இந்த டாப் எண்டில் போகிறோம் அப்படின்னா பாடி கலர் என்னவோ அதுதான் நமக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ப்ரோ, வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட நமக்கு வந்துடும் ப்ரோ இதில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,66,000 வருது ப்ரோ இதில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே பேஸ் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு 2,62,000 வரும் ப்ரோ அதுக்கு. அப்புறம் ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு ஆக்சசரிஸ் வந்து நான் பார்க்குறேன், இதில் பார்த்தா பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட் வந்து மாட்டி வச்சுருக்கீங்க, இது வந்து ஆக்சசரிஸா, இது வெஹிக்கிளோட வர்றதா ப்ரோ? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. இது இதுலேயே நமக்கு இதிலே பார்த்தீங்கன்னா சிபி 350 கிட்டு தனியாக இருக்குது ப்ரோ நமக்கு, அது வந்து கம்ஃபர்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் கிட் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் வைசர் வரும், இந்த பேக் ரெஸ்ட் வரும் நமக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் பம்பர் லோவர் பம்பர்னு சொல்லுவாங்க, அந்த பம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரும் ப்ரோ. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகமாக இப்போது யங்ஸ்டர்ஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஹோண்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபி 300R சொல்லுவாங்க ப்ரோ. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போது இருக்க 300cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதோட காஸ்ட்டுக்கு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது ப்ரோ. மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு 3 lakhsக்கு மேலே தான் ப்ரோ இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,92,000 வரும் ப்ரோ இதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் வராதுங்க ப்ரோ நம்மக்கிட்ட. இதுக்கு வந்து இந்த வண்டியோட டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ராக் பர்பஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. மேக்ஸிமம் இது வந்து ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் ப்ரோ இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300cc லிக்விட் கூல்டு இன்ஜினோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த வெஹிக்கிள் ஒரே வேரியன்ட் தான் ப்ரோ வரும் இதில். இதில் வந்து நார்மல் அதில் இருக்க மாதிரி டீலக்ஸ் டீலக்ஸ் ப்ரோங்கிறதெல்லாம் இதில் வராது, ஒரே வேரியன்ட் தான் ப்ரோ இதுக்கு நமக்கு வரும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் ப்ரோ இது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க 300cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிளுமே இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு 25 to 30 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மேக்ஸிமம் 300R சூஸ் பண்ணலாம் ப்ரோ.
அவங்களுக்கு பர்ஃபார்ம் வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 145 kg தான் வருது, மேனேஜபிள் வெயிட் தான். அதே மாதிரி இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ப்ரோ நமக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கலர்ஸ் வரும் ப்ரோ, மேட் கிரே ஒரு கலர் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ரெட் ஒன்று வரும் ப்ரோ. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா 292,000 வருது ப்ரோ. இது ப்ரோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்குன்னு சொல்லி இதை நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு நல்ல பட்ஜெட் வைஸ் கம்மியாக ஒரு 300cc வந்து நம்ம பின்னாடி வந்து இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ இப்போ அதே நம்ம 300R பார்த்தோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வெஹிக்கிள் தான் இது. இப்போது 250 செக்மெண்ட் இல்லை 200cc செக்மெண்ட் வெஹிக்கிள் போகிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ப்ரோ. இது இதே இந்த 200cc 250cc போகிறாங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டே இப்போ நம்மளுக்கு அரௌண்ட் 250,000 மேலே தான் இருக்குது. இப்போ வந்து ஹோண்டாலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபரோட கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டு அரௌண்ட் 270,000 இருந்துச்சு ப்ரோ. இப்போது இந்த வெஹிக்கிளோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 212,000 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ப்ளூடூத் ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளூடூத் ஆப்ஷனுங்கிறது மேக்ஸிமம் இப்போ தான் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹோண்டாலேருந்து ஃபஸ்ட்டே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அப்போ வந்து ஒரு 300cc வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், அதில் வந்து இப்போ 250cc வந்து நிறைய பைக்ஸே பார்க்கும்போது உங்களுக்கு பட்ஜெட் வந்து இதோட ப்ரைஸுக்கு மேலேயும் கூட வண்டிகள் இருக்குது. அப்போ வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு 300cc வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ஹோண்டாவில் வந்து உங்களுக்கு இந்த வண்டி கிடைக்குது. இதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் நமக்கு கிடைக்குது ப்ரோ? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதே ரெண்டு கலர்ஸ் தான் ப்ரோ அவைலபிளாக இருக்குது. ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸ் ரெட் ஒன்று வரும் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட் கிரே ஒரு கலர் இருக்குது ப்ரோ. இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே 40 கிடைக்குது ப்ரோ. யாருமே இதை சொன்னால் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த வண்டி எடுத்து அவங்க வண்டி ரைட் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் ஆகும் அந்த வண்டி. இப்போ வந்து நம்மள்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது வந்து நமக்கு அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் வேணும்னு நினச்சா வாங்க முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு முன்னாடியுமே ஒரு 2-3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ. அப்படி சப்போஸ் யாருக்காவது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் சப்போஸ் நம்ம சைட்லேருந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, அது பண்ணிக்கலாம். இப்போ ஃபினான்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரியான பேங்க்ஸ் கூட டைஅப் வச்சு பண்ணுறீங்க? ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட IDFC இருக்குங்க ப்ரோ, அதுக்கப்புறம் HDFC இருக்குது, ICICI கொட்டாக் இருக்குங்க ப்ரோ. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7%க்குள்ளே தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எந்த ஷோரூம்லேயும் இருக்காது ப்ரோ. கரெக்டாக 7%ன்றது உண்மையிலுமே ஒரு கரெக்டாக 7%க்கும் உள்ளே தான் ப்ரோ வரும், அதுக்கு மேலேயுமே போகாது. இவ்வளோதான் நம்மள்கிட்ட இருக்க மாடல்ஸில். இப்போதைக்கு நமக்கு இந்த 5 வேரியண்ட் இருக்குது ப்ரோ. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் லான்ச் ஆக போகிறது தான் நம்ம NX 500. வெஹிக்கிள் லான்ச் ஆயிருச்சு, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம அந்த வண்டியை எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நம்ம கொடுத்த தகவல்லையுமே ஏதாச்சும் ஒரு தகவல் வந்து விட்டு போயிருக்கலாம், இல்லைனா வந்து இதை தாண்டியும் வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வந்து வரலாம் பார்க்குறவங்களுக்கு, அவங்கள வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, ஸோ ப்ரோவோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஷோரூமோட கூகுள் மேப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ரோ, நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்களுக்கு நம்ம.